சோனியா காந்தி நிறம் பற்றி தரக்குறைவாக பேசிய மத்திய அமைச்சர் கிரிராஜ் சிங் மக்களவையில் மன்னிப்பு கோரினார். நாடாளுமன்றம் இரண்டாம் கட்ட பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. இக்கூட்டத்தில் பேசிய காங்கிரஸ் உறுப்பினர் ஜோதிராதித்யா சிந்தியா, அண்மையில் மத்திய அமைச்சர் கிரிராஜ் சிங் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியை நைஜீரிய பெண்ணுடன் ஒப்பிட்டு விமர்சித்ததை விவாதத்தை எழுப்பினார். இதில் சம்பந்தப்பட்ட மத்திய அமைச்சர் கிரிராஜ் சிங் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இதை வலியுறுத்திய காங்கிரஸ் உறுப்பினர்கள் கோஷமிட்டனர். இதனால் அவையில் கடும் அமளி ஏற்பட்டது. இதையடுத்து அவையை சபாநாயகர் சுமித்ரா மகாஜன் காலை 11:45 வரை ஒத்திவைத்தார். மீண்டும் அவை கூடியதும் இந்த பிரச்சனையை காங்கிரஸ் உறுப்பினர்கள் எழுப்பி அமளியில் ஈடுபட்டனர். அப்போது சோனியா காந்தி நிறம் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் கருத்து தெரிவித்த மத்திய அமைச்சர் கிரிராஜ் சிங் மன்னிப்பு கேட்குமாறு மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு வலியுறுத்தினார். இதைத் தொடர்ந்து மத்திய அமைச்சர் கிரிராஜ் சிங் தாம் சோனியா காந்தி குறித்து விமர்சித்ததற்காக மக்களவையில் மன்னிப்பு கூறினார். அரியலூர் அருகே அரசியல் முன்னுரோதம் காரணமாக பாமக பிரமுகரை வெட்டி கொலை செய்த நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். அரியலூர் மாவட்டம் இலைக்கடும்பூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் பாமக பிரமுகர் ராஜசேகர். இவரும் இவரது நண்பர் பாலமுருகன் ஆகிய இருவரும் இருசக்கர வாகனத்தில் செந்துரைக்கு சென்று விட்டு இலைக்கடும்பூர் கிராமத்திற்கு திரும்பிக் கொண்டிருந்தனர். அப்போது நின்னியூர் அருகே வந்தபோது மர்ம நபர்கள் 4 பேர் இருசக்கர வாகனத்தை வழிமறுத்து ராஜசேகரனை வெட்டியதாக கூறப்படுகிறது. இதில் ராஜசேகர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த தகவலிலிருந்து சம்பவத்துக்கு வந்த காவல்துறையினர் ராஜசேகரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் காவல்துறையினர் ராஜசேகரின் நண்பர் பாலமுருகனிடம் விசாரணை மேற்கொண்டதில் மர்ம நபர்கள் 4 பேர் அரசியல் தகராறு காரணமாக ராஜசேகரை வெற்றி கொண்டதாக தெரிவித்தார். இது குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் இஸ்லாமியர்கள் அனைத்து துறைகளிலும் முன்னேற்றம் அடைய விழிப்புணர்வு கூட்டங்கள் நடத்தப்படும் என பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா மாநில பொதுச் செயலாளர் முகமது ஷேக் அன்சாரி தெரிவித்துள்ளார். நாடு சுதந்திரம் அடைந்து 67 ஆண்டுகள் ஆகியும் இஸ்லாமியர்கள் கல்வி, பொருளாதாரம் மற்றும் அரசியல் துறைகளில் முன்னேற்றம் அடையவில்லை. மத்தியிலும் மாநிலத்திலும் எந்த கட்சி ஆட்சி பொறுப்பில் இருந்தாலும் இஸ்லாமியர்களுக்கான செம்மையான திட்டங்கள் தீட்டப்பட்டு அவர்கள் சமூகத்தில் நல்ல நிலையை அடைய வேண்டும் என தெரிவித்தார். எனவே இஸ்லாமியர்கள் அனைத்து துறைகளிலும் உயர்த்தி கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்தி அதற்கான வழிமுறைகளை தெளிவுபடுத்த பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பு சார்பில் மக்கள் சங்கமும் மாநாடு அனைத்து மாவட்டங்களிலும் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. அதன்படி இந்த கூட்டம் காஞ்சிபுரத்தில் மாவட்ட தலைவர் அகமது தலைமையில் தனியார் மண்டலத்தில் நடைபெற்றது. இதில் மாவட்டம் முழுவதிலிருந்தும் பெண்கள், குழந்தைகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.